மாட்டுக்கறி குறித்த சென்னை மாநகர காவல்துறையினின் ட்விட்டர் பதிவு தவறுதலாக நடந்துவிட்டது என ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், முழு விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். ஹாசினி, சமீப காலங்களாகவே தமிழகத்திலும் மாட்டுக்கறி உணவானது மிக பெரிதாக பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது பார்ப்போமேயானால், நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்த அபுபக்கர் என்பவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மாட்டுக்கறியினுடைய புதிதான ஒரு உணவு வகையை அவர் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவிற்கு நேரடியாகவே சென்னை மாநகர காவல்துறையின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலிருந்து இத்தகைய பதிவு இங்கு தேவையற்றது என பதிவிடப்பட்டிருந்தது. இந்த பதிவிற்கு அதே ட்விட்டர் பக்கத்தில் பல்வேறு தரப்பினரும் மிகுந்த எதிர்ப்பையும் கண்டனங்களையும் பல்வேறு தரமான ஆதரவு கருத்துகளையும் கூட பதிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த பதிவிற்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான செந்தில்குமாரும் கூட இதற்கு கண்டனம் தெரிவித்து பதிவிட்டிருந்தார். குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையின் இந்த பக்கத்தை யார் கையாளுகிறார்கள், ஏன் அந்த பதிவில் என்ன தவறு, என்ன பதிவிட வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை எதன் அடிப்படையில் தேவையற்ற அறிவுரைகளை வழங்குகிறது, கொடுத்த நூற்றுக்கணக்கான தவறான பொய் பதிவுகளுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இது போன்ற பதிவுகளுக்கு பதிவிட்டுள்ளதை குறித்தே காட்டமாகவே அவர் அதில் பதிலளித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல், இந்த தகவலானது சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து அவர் இந்த பதிவானது தவறுதலாக நடந்தது எனவும், இது தொடர்பாக சென்னை காவல்துறை தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் எனவும் அவர் தகவல் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த கட்டமாகவே அதே சென்னை மாநகர காவல்துறையினுடைய ட்விட்டர் பக்கத்திலேயே அந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிவானது சென்னை மாநகர காவல்துறை அந்த ட்விட்டர் பக்கத்தை ரீட்வீட் செய்யப்பட்டிருந்ததாகவும், இது தவறுதலாக அபுபக்கரனுடைய பக்கத்திலேயே வந்து பதிவிடப்பட்டது, கவனிக்காமல் பதிவிடப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விளக்கத்தினை அடுத்து இந்த விவாதமானது தற்பொழுது ஓரளவிற்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே மாட்டுக்கறி உணவு குறித்து பல சர்ச்சைகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் மாநகர காவல்துறையினுடைய இந்த பதிவும் கூட சர்ச்சைக்கு உள்ளானதோடு மட்டுமல்லாமல் பெரும் விவாதத்துக்கும் உள்ளானது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஹாசினி, உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.